கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு ஆழமான பரிசுத்த ஜீவித்துக்குரிய சத்தியத்தை ஆவியான ஒரு உதவியோடு கூட நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். கவனிங்கள், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஒரு பூரணமான ஒரு பரிசுத்த ஜீவியும் காணப்பட வேண்டும். பரிசுத்தமில்லாவிட்டால் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்றே சத்திய வசனங்கள் பேசுகிறது. ஆனபடினால் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் இப்போது வந்திருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு பூரணமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்தியத்தை ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட நான் பதிவு செய்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:12 நாம் வாசிப்போமாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:12 நாம் வாசிப்போமாக. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்துடைய பிரமாணம். கவனிங்கள், ஆலயத்துடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்துடைய பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானுளே, பரிசுத்த ஜீவியம் என்பது என்ன? பரிசுத்த ஜீவியம் அப்படின்னா என்ன? கவனிங்கள், அதை பற்றி இந்த எசேக்கியேல் 43:12 ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஜீவியம் என்பது தேவனுடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்கள், ஆலயத்துக்குரிய பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசன பகுதியிலே வைத்திருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை, மலையின் உச்சி, அதை சுற்றிலும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்துடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானுடைய, மோசே காலத்திலே தேவன் ஒரு உயர்ந்த மலை, கவனிங்கள், அந்த மலையுடைய கொடுமுடிக்கு தேவன் மோசேவே வரும்படி சொன்னார். அந்த மலையின், அந்த சீனாய் மலையின் கொடுமுடிக்கு மோசே ஏறி போகிறார். அந்த மலையின் கொடுமுடியிலே மகிமையான தேவன் வல்லமையோடு கூட அந்த மலை மீது ஆண்டவர் இறங்கி நியாயப்பிரமாணத்தை மோசே கையிலே கொடுத்தார். ஆகவே அந்த மலையை பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்த மலையாக அல்லது மிகவும் பரிசுத்தமான மலையாக தான் இன்று நாம் தரிசனமாக வெளிப்பாடு பார்க்கிறோம். ஆனபடினால் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய உபதேசங்கள், சத்தியங்கள் அனைத்துமே பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்றே விளம்புகிறது. பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை தரிசிக்க வேண்டுமானால் அவன் முழுவதும் பரிசுத்தவானாய் மாறினால் மாத்திரமே அவன் தேவனை தரிசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால், தேவனை முகமுகமாய் நீங்கள் பார்க்க வேண்டுமானால், உங்களுக்குள்ளே ஒரு புரணமான ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்கள், இந்த வருஷ கடைசியிலே உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். ஆனபடினால் ஆலயத்துடைய பிரமாணத்தை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு இன்றும் அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பவுல் என்ற இந்த பரிசுத்துவான் சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஒரு ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று என்று பரிசுத்த பவுல் தாமே சொல்லியிருக்கிறார். ஆனபடினால் பிரியமானே, ரோமர் 8:10 நீங்கள் கவனிக்கும் போது, இந்த கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான அந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணமே என்னை பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். நீங்கள் ரோமர் 8:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்து இயேசுவினாலே புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் என்ன? அந்த பிரமாணம் தான் பிரியமானுளே பரிசுத்த ஜீவியம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ரோமர் 8:2 கவனிங்கள். இந்த பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்கிற ஒரு பதத்தை அவர் பதிவு செய்கிறார். இந்த கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த ஆவின்
பிரமாணம் அல்லது அந்த பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை ஜெயிப்பான். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினால உண்டான இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் மாறுவோமானால் அப்போதுதான் பாவத்தை நாம் முற்றிலுமாக ஜெயித்து ஜெயம் பெற முடியும். அடவனிலால் இந்த ரோமர் 8:2 நீங்கள் கவனிங்கள். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாய் மாற வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் மாறும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். பிரியமானுடைய பரிசுத்த ஜீவத்துக்குரிய ஆழமான சத்திய உபதேசங்களை தேவன் வேதாமத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பூரணமாக்கப்பட்டு தேவ சாயலை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் மாற வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் நியாய பிரமாணம் கிடையாது, அன்பின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அனபடினால் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து தாமே உன்னை அழைக்கிறார். அவருடைய சிலுவை அண்டையிலே வந்து அவர் உனக்காக பட்ட அந்த பாடுகளை நீ எண்ணி பார்ப்பாயாக. அனபடினால் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை தமக்காக தம்முடைய சொந்த ஜனமாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை விட தேவன் உன்னையே தமக்குரிய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்ட மகிமையான தேவனாய் இருக்கிறார். அந்த மகிமையான தெய்வத்தை அருமையான சகோதரியே, சகோதரியே, நீ பிரியப்படுத்த வேண்டுமானால் உனக்குள்ளே ஒரு பூரணமான பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நல்மனசாட்சியோடு கூட, சுத்தமான இருதயத்தோடு கூட கத்தடத்திலே நீ முழங்கால் படிட்டு ஒரு காரியத்தை நீ கேட்டுவார். பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய ஜபங்கள் அப்போது கேட்கப்படுகிறது. ஆகவே இந்த வருஷம் முழுவதும் உன்னுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருந்தால் இப்போது கத்தர் ஆசையோடு கூட உன் ஜபத்தை அவர் கேட்கிறார். காரணம் என்ன? நீ கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் நீ மாறிவிட்டாய். இசைகள் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:12 நாம் என்ன வாசித்தோம்? இந்த ஆலயத்துடைய பிரமாணத்தை பற்றி இசைகள் என்ற தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் சத்தமிட்டார். இந்த ஆலயத்துடைய பிரமாணம் என்ன? அதனுடைய மலை உச்சி எங்கும் அதை சுற்றிலும் பரிசுத்தம் இருக்கும், அது மிகவும் பரிசுத்தம் அதில் காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடபடினால் ரோமர் 8:2 அருமையான சகோதரனே, கிறிஸ்து இயேசுவினால புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பிரமாணத்தை ஆவியானவர் கொண்டு வருகிறார். அந்த பிரமாணம் என்ன? அந்த பிரமாணமே பரிசுத்தம் தான். ஆகவே தேவனுடைய கற்பனைகளையும் நீதி நியாயங்களையும் கை கொள்ள உன்னை ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாயிருந்து தேவ சுத்தம் செய்யும்படி கத்த இந்த பூமியின் குடிகளை அவர் அழைக்கிறார். அடவனினால் எரேமியா 5:5 நாம் என்ன வாசிக்கிறோம்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:5 நாம் என்ன வாசிக்கிறோம்? தாயின் கருவிலே உருவாக முன்னே தேவன் நம்மளை பரிசுத்தம் பண்ணினார் என்று இந்த தீர்க்கதரிசியானவர் தாமே அவருடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறார். பிரியமானுடைய எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நன்கு கவனிங்கள். தாயின் கருவிலே நாம் உருவாக முன்னே தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணிவிட்டார். ஆகவே நம்மை அழைத்த தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த பூமியிலே கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒருவரையும் தேவன் கைவிடுவது கிடையாது. ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல நம்மையும் கூட தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:5 கவனிங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளிட்டேன் என்று சொன்னார். பிரியமானே, தாயின் கருவிலே உருவாக முன்னே நம்மை பரிசுத்தப்படுத்தின அந்த மகிமையான தேவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலே உருவாக முன்னே உங்களை பரிசுத்தம் பண்ணின அந்த மகிமையான தேவனை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அவர் ஒரு பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். அனபடினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரலோக சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரலோகத்தில் இருக்கிற 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டுமானால், அல்லது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் நீங்கள் இப்படியாக பானம் பண்ண வேண்டுமானால்,
பிரியமானுடைய ஒரு பூரணமான ஒரு பரிசுத்த ஜீவத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய கண்களை மூடி பரலோகத்தை தரிசனமாக நீங்கள் பாருங்கள். அந்த பரலோகத்தின் தேவனை தரிசனமாக நீங்கள் பாருங்கள். அந்த சீனாய் மலையின் கொடுமுடியிலே இந்த மோசே நாட்களில் இறங்கின அந்த சர்வ உலமில தேவனுடைய அந்த பிரசன்னத்தை இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவரும் பார்க்க கூடாது இருந்தது. அந்த காட்சி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பட்சிக்கிற அக்கடி போல இருந்தது. ஆனால் மோசே அந்த தேவ மகிமையை நெருங்கி போய் பார்க்கிறார். தேவ சத்தத்தை மோசே கேட்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை மோசே கேட்கிறார். நியாய பிரமாணத்தை கர்த்தர் மோசே கையில் எழுதி கொடுக்கிறார். இதற்கு என்ன காரணம்? மோசே என் கிட்டே நெருங்கி வா என்று அவன் ஊழியத்தை ஆண்டவர் அவன் ஊழியத்துக்கு அழைக்கும் போதே அவனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அடபடினால் மோசே என் கிட்டே நீ சேராயாக என்று ஆண்டவர் அவனுக்கு அனுமதி தந்தார். ஆகவே அருமையான சகோதரியே சகோதரியே, மோசே தவிர மற்ற யாரும் சீனாய் மலையின் கொடுமுடியில் ஏறி போக முடியாது. ஆகவே தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த சீனாய் மலையின் கொடுமுடியிலே எந்த ஒரு மனிதனும் மிருகமும் ஏறி போக முடியாது. ஆகவே அந்த மலையெங்கும் கர்த்தர் எல்லையை குறிக்க சொன்னார். ஆகவே இப்போது மோசேவை அழைத்த தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா குடிகளையும் அவர் அன்போடு கூட தம் அருகிலே அழைக்கிறார். சிலுவன் அன்றே வா என்று கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அழைக்கிறார். அன்று மோசேக்கு மாத்திரமே வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றோ பிரியமானுடைய நம் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார். அந்த வாய்ப்பு என்ன? அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு பூர்ணப்பட்டு வாருங்கள். என்னை போல பரிசுத்தத்திலே நீங்கள் பூர்ணப்படுங்கள் என்று ஆவியானவர் நம் அனைவரையும் அவர் அழைக்கிறார். அளவடினால் தேவகுமாரனுடைய சாயலை பிரியமானுடைய நாம் அடைய வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு பூரணமான ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் நினைக்கலாம் ஏதோ வாழ்ந்தா அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தா பரலோக ராஜ்யம் போய்விடலாம் என்று நினைக்கிறோம். தவறு. பிரியமானுடைய பரிசுத்தம் பண்ணி தேவகுமாரனுடைய சாயலை நமக்குள் உண்டாக்கி பூர்ணப்படுத்தி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதே ஆவியானுடைய திட்டமாக இருக்கிறது. அளவடினால் அருமையான சகோதரியே சகோதரியே, பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜீவியத்தை நீ காத்துக்கொள்வாயாக. அந்த பிரமாணம் என்ன? இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு உன்னை நீ விலக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான சடங்காச்சாரத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே பாவ பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே பிசாசானன் வைத்திருக்கிற அனைத்து திட்டங்களும் அனைத்து தீர்மானங்களும் பாவத்துக்கு உட்பட்ட காரியங்களாக இருக்கிறது. அடமடினால் அந்த பாவ பிரமாணத்தை அடித்து நொறுக்கினால் மாத்திரமே உன்னாலே பரலோக ராஜ்யத்துக்கு போக தகுதியை பெற அப்போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அடபடினால் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமானால், பரலோகத்து தேவனை நீ தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த பவுல் என்ற இந்த பரிசுத்தவான் சொல்வது என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே எங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணமே எங்களை உயர்த்தும் என்று அவர் சொல்கிறார். அடபடினால் தேவகுமாரன் யாரை அழைத்தாரோ அவர்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நிச்சயமாக அவர் இப்படியாக மாற்றுவார் என்றே பவுல் சொல்கிறார். அனுமதியால் அதே ரோமர் 8 அதிகாரத்திலே எவர்களை தேவன் அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றுவார், அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவார், அவரை தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவார் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அனுபடினால் அருமையான சகோதரியே சகோதரியே, உன்னுடைய கண்களை நீ மூடுவாயாக. ஆண்டவரே, நான் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் மாறப்போகிறேன். கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜீவியத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதெல்லாம் நான் விட்டு விலகுவேன். இயேசுவுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ எனக்கும் அதெல்லாம் பிடிக்காது. என் தேவனுக்கு எதெல்லாம் அருவறுப்போ எனக்கும் அதெல்லாம் அருவறுப்பு. என் தேவனுக்கு எதெல்லாம் இப்படியாக ஆண்டவர் இப்படியாக வெறுத்து அருவறுக்கிறாரோ எல்லாவற்றையும் நானும் வெறுத்து விடுவேன். இந்த வருஷ கடைசியிலே நான் செய்த எல்லா பாவங்களும் தேவ சமூகத்திலே மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் என்னை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவே, தேவகுமாரனுக்கு ஒப்பாய் மாறுவே. நிச்சயமாக இந்த பாவ பிரமாணத்தை நான் ஜெயிப்பேன். ஆகணபடினால் கர்த்தர் என்னை பூர்ணப்படுத்துவார். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக நான் இன்று முதல் ஜீவிப்பேன். ஆனபடி இந்த வருஷ கடைசியிலே கர்த்தர் என்னை பூர்ணப்படுத்துவார். இந்த வருஷ கடைசியிலே கர்த்தர் தமது கிரியை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆண்டவர் பூர்ணப்படுத்துவார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற்றுவார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டு பிரியமானுடைய பரிசுத்த ஜீவியத்தின் மேலே அதிக வாஞ்சையாக இருக்கும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். பரிசுத்தமே கிறிஸ்தவனின் மூச்சு காற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.